இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பார்த்துட்டா அடுத்து வந்து காஞ்சிபுரம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு தொகுதிகள் அது ஒன்று, அது தனி தொகுதி இல்லையா? அங்கே என்ன நிலவரம்? காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து வாக்கு சதவீதம் கடந்த முறையை விட குறைஞ்சிருக்கு சார். சரி, கடந்த முறைன்னு சொல்றோம் 2009 பார்த்தோம் அப்படின்னா 2009 74%, 2014 75%, 2019 75, 2024 71% தான். கிட்டத்தட்ட 4% வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு கடந்த முறையை விட. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காரணங்கள் தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்து திமுகவில் ஏற்கனவே இருந்த அதே சிட்டிங் எம்பி தான் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பகிரங்கமாகவே மன்னிப்பே கேட்டார், கடந்த முறை என்னால் வந்து பெருசாக எதுவும் செய்ய முடியல, இடையில வந்து கொரோனாலாம் வந்ததுனால 2 வருஷம் எங்களுக்கு ஃபண்டுகள்லாம் எதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல, நான் மன்னிப்பே கேட்குறேன், ஆனால் இந்த முறை அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது, நான் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா முதல் பிரச்சாரமே அறிமுக கூட்டத்திலே அப்படிதான் திமுக வேட்பாளர் பேசியிருக்காரு. சோ அந்த மாதிரி வந்து இந்த 71% குறைஞ்சதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதிமுக சார்பில் வந்து பெரும்பாக்கம் ராஜசேகர் அப்படின்னு போட்டிடுறாரு. அவரு உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடியவர். அவங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்கிறதா சொல்றாங்க. அவரும் தொகுதி முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆளா இல்ல, சென்ட் தாமஸ் மவுண்ட், ECR இந்த பகுதிகளில் அறியப்பட்டவரா இருக்காரு. காஞ்சிபுரம் ஒட்டிய பகுதிகளில் அவரை தெரியல, தெரியல, அவர் யாரும் தெரியல. அதே மாதிரி பாமக சார்பில் வந்து பிஜேபி கூட்டணியில் ஜோதி அப்படிங்கிறவங்கள போடுறாங்க. ஜோதி யாரு? திருவள்ளூர் தொகுதியை சேர்ந்தவங்க. வேற மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்து போட்டதுனால உள்கட்சியில் இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் அதிருப்தியா இருக்காங்க. அதே மாதிரி பாமகவிற்கு பாஜகவினர் காஞ்சிபுரம் தொகுதியில் பெருசாக வேலை பார்க்கல. அப்படியா? சரி சரி சரி. நாம் தமிழர் கட்சி இங்க ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சோ இந்த காரணங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து காஞ்சிபுரத்துல வந்து நம்ம விசாரிச்சோம் எவ்வளவு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. காஞ்சிபுரத்துல ஓட்டுக்கு பணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பத்தி விசாரிச்சப்ப வாக்காளர்களுக்குரிய ஆர்வத்தோட விசாரிச்சிருக்காப்ல ராஜேஷ். இல்ல என்னென்ன நடந்திருக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்ல சார். சோ அதுல விசாரிச்சப்ப எங்கேயுமே பெருசா பணம் கொடுத்த மாதிரி தெரியல. அதிமுக மட்டும் ஒரு சில இடங்கள்ல, பெரும்பாக்கம் ராஜசேகர் தனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான இந்தந்த இடங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் நெருக்கமான இடம் கொஞ்சம் ஓட்டு வாங்கி காட்டுவோம் அப்படின்ற ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மத்தபடி திமுக காசு கொடுக்கல. அப்ப இந்த தொகுதிக்கு நீ ஏற்கனவே பட்டியலிட்ட காரணங்கள் தான் நகர்ப்பகுதி, பிரம்மாண்டமான வேட்பாளர், மற்றவங்க அதோட ஒப்பிட்டா கொஞ்சம் அந்த ஒப்பிட முடியாத அளவிற்கான நிலைமை, அப்புறம் பணம் வந்து சரிவர கொடுக்கப்படாது, இந்த காரணங்கள் தான். சரி, அதே மாதிரி இன்னொரு தகவல் சொல்றாங்க, திமுக சார்பில் செல்லும் வந்து லோக்கல் கவுன்சிலர்கள் அவங்க திமுக கவுன்சிலர் கூட்டு உங்க ஏரியாவெல்லாம் நீங்க பாத்துங்க, நம்ம ஜெயிச்சு வந்த பிறகு உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதனால சில கவுன்சிலர்கள் நம்ம பகுதியில் ஓட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே 200-300 சில இடங்கள்ல செலவழிச்சிருக்காங்க, செலவழிச்சதாகவும் சொல்றாங்க தகவல். சரி, அதே மாதிரி திமுக வந்து தாமோ அன்பரசன் அமைச்சர் அவரு, அதே மாதிரி மாவட்ட செயலாளர் சுந்தர், இவங்க எல்லாம் வந்து செல்வத்துக்கு வந்து இறங்கி ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு டீம், இவருக்கு வந்து அவர் நல்ல க்ளோஸ் அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லா மாவட்டத்துமே ஒரு ஆப்போசிட் டீம் இருக்கும்ல, அந்த ஆப்போசிட் டீம் பெருசா வேலை பார்க்கல. தலைமை கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்திருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் பெருசா உள் அந்த என்ன சொல்றது ஆர்வத்தோட அடையாளத்திலிருந்து அந்த அன்பு வரல அப்படி அப்படிதான் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதிமுக சைட்லயும் அப்படி ஒரு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் அவங்க வந்து எம்எல்ஏவா இருக்கிறாங்க ஏடிஎம்கேல, ஏற்கனவே அதே தொகுதியில எம்பியா நின்று ஜெயிச்சவங்க. சரி சரி சரி. ஏடிஎம்கேல 2014 எம்பி அவங்க. அப்படியா? குமரவேல் அவங்களும் பெருசா இறங்கி வேலை பார்க்கல. அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்டிகே தேமுதிக கூட்டணி இந்த தொகுதியில் பொருந்தா கூட்டணியாக தான் இருந்திருக்கு. அப்படியா? பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க காஞ்சிபுரத்துக்கு, தேமுதிக கூட்டமா ஒரு பக்கம் நின்று இருக்காங்க, அதிமுக கூட்டமா ஒரு பக்கம் நின்று இருக்காங்க. வேட்பாளர் எப்ப வராரு எப்ப போறாரு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே தெரியல, தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா வச்சுட்டு வந்தா பண்ண. ஆனா இந்த நான் பார்த்த வரைக்கும் அந்த தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அருமையா இருந்துச்சு. 7 பொருத்தம் இருந்துச்சு, ஒரு இடத்துல கூட வேலை பார்க்கல சார் சேர்ந்து. அப்படியா? விருதுநகரை தவிர பாத்தீங்கன்னா எங்கேயுமே வேலை பார்க்கல. அது என்னன்னா சார், ஒரு தேர்தல் வேலைங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் சார், அது எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். அது அதிமுகவுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர், திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்குமே தெரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்குறதுன்னு. ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமே இவர் தான் வேட்பாளர் அப்படின்னா
முதல்ல அங்கே இருக்க சமுதாய தலைவர்கள்லாம் போய் பார்ப்பாங்க. இது வந்து ரெண்டு கட்சியும் பண்ணுறது. முக்கியமான சமுதாய தலைவர்களை பார்ப்பாங்க, முக்கியமான தொழிலதிபர்களை பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க, இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சந்திப்பாங்க. இந்த முதல் வாரம் ஃபுல்லாக அந்த வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க. இது அப்படி பார்ப்பாங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் போடுவாங்க. ஸ்ட்ரெச்சர் போட்டு இன்றைக்கி வந்து இவங்களை பார்க்குறோம், இவங்களை அப்பாயின்மெண்ட் கேட்குறோம்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உட்காந்து மூணு பேர் பேசுகிற உட்காந்துற மாதிரி உட்காந்து பேசி முதல்ல தலைவர்களை பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த ஆறு தொகுதி இருக்குது, இந்த ஆறு தொகுதியில் எங்கெங்கே நம்ம கிராஸ் பண்ணலாம், எதில் நம்ம கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இன்னொரு தொகுதி இருக்குன்னா இங்கே காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தில் வந்து கூடுதலாக நம்ம கான்சன்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இன்னொரு கட்சி வலுவாக இருக்காங்க, அதனால் இங்கே ஒரு மூணு நாள் பிரச்சாரம் பண்ணலாம், இங்கே ஒரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெச்சர் ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக நம்ம ஸ்ட்ரெச்சர் ரிவல்ஸ் வரணும், அப்போ ஸ்பீடாக வரணும் சொல்லிட்டு இதுதான் எம்பி தொகுதிக்கு ஒரு டிசைன் ஆஃப் ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க, இதை உருவாக்குவாங்க. இதெல்லாம் பண்ணால் தான் சார் அது வந்து பண்ண முடியும். ஒரு இது எலெக்ஷன் நம்ம வந்து ஒரு கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் பண்ண முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா வேலையும் திமுகவே பார்த்துட்டாங்க. கூட்டணி கட்சின்னு இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஏன்னா அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிறாசி, ஒரு சீட் ரெண்டு சீட் தான். அதிமுக அப்படிப்பட்ட பொறுப்பு அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இல்ல. அதிமுக தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆமா ஆமா, நான் என்ன உடைய கூட்டணி அவ்வளவு வேலை பாக்குறதா அப்படின்ன மாதிரி, நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நெருடல் இருந்துச்சு. விருதுநகர் தவிர எல்லா இடமும் அந்த நெருடல் இருந்துச்சு. அதனால வந்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிஞ்சுதான் இருந்தாங்க, சேர்ந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லையா? ஒன்றுமே இல்லை. இல்லை ஒன்றுமே இல்லைன்றியா? நம்ம வந்து என்ன இருக்கோ அதான் பேசுகிறோம். விருப்பு விருப்பெல்லாம் கிடையாது. ஏதோ திருவள்ளூரில் வேலை பார்த்தாங்க, வேலை பார்த்தோன்னு சொன்னோம். சரி, இங்கே வந்து விசாரித்தோம்னா கட்சிக்காரங்க அவங்க ஏதோ குழு குழுவாக போய் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான மெயின் ஏரியா பஜார் ஏரியா அப்படின்னா அங்கே நின்று பண்ணியிருக்காங்க. சரி, கிராமங்களுக்கு போனதோ அது எல்லா தொகுதிகளுக்கும் அந்த பேம்ப்ளெட்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக பணியுமே நடக்கல. முழுக்க முழுக்க அண்ணனுடைய பேச்சு இருக்கு, சமூக வலைதளத்தில் அவருடைய இது இருக்கு, அது கொண்டு போய் சேர்த்துடும், அது வாக்குகளாக மாறிடும். ரெண்டாவது இன்னொரு அவங்களுக்கு என்ன சவால் அப்படின்னா இந்த பெரிய கட்சிகள் அது திமுக அதிமுக பாஜக அவங்க கிட்ட டிராவல் பண்ணி போறதுக்கான ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரமாவது இருக்கு. இவங்க கிட்ட அந்த பொருளாதாரம் கூட இல்லை. ஏன்னா எல்லா கட்சியிலும் தலைமையில இருந்து கொஞ்சமாவது செலவுக்குன்னு கொடுப்பாங்க. இப்ப இந்த வேட்பாளர் யாரோ அவரே தான் செலவு பண்ணிக்கணும். 90 லட்சம் லிமிட் கூட ரீச் பண்ண முடியாத வேட்பாளர் அவங்க எங்க போவாங்க? 90 லட்சத்துக்கு பாதி பேர் அந்த கேண்டிடேட் போட்டாங்க இல்லையா, அதுல பாதி பேர் திடீர் திடீர் நாம் தமிழர் உருவாக்கி இருக்காங்க. அப்படியா? ஆமா, டாக்டர்லாம் நிறைய பேர் அவங்க கட்சியில இருக்கவங்க ஃபேமிலி இருந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிறைய இடங்களில் ஒளி வாங்கி உள்வாங்கி கொண்டது நிறைய இடங்களில் வேலை பார்த்துருக்காங்க. அதையும் மறக்க முடியாது. ஸோ இது காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுதான் நிலைமை. அங்கேயும் திமுக வந்து வீச்சா வேலை பார்த்துருக்காங்க. அதோடு ஒப்பிடக்கூடிய வகையில் மற்ற கட்சிகளினுடைய வேலை இல்லை. இல்லை. சரி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.